Hi, hello, welcome! Welcome back to my channel Factionary with me, Snega. நமக்கு தெரியாததும் தெரிஞ்சதில் தெரியாததும் இன்னைக்கு மூணு விஷயம் கிடைச்சிருக்கு. என்னங்கறத பாப்போமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற பொருள் என்னன்னா, இப்போ சொல்ல மாட்டேன், அதுக்கு ரிலேட் ஆன நிஜத்துல நடந்த ஒரு கதையை சொல்றேன். அந்த கதையை சொல்லும் போதே உங்களுக்கு இமேஜின் ஆகி ஒரு குளோ கிடைக்கும். அதுக்கப்புறம் நான் என்னங்கறத சொல்றேன். ஒரு நாள் டச் நாட்டை சேர்ந்த ரெண்டு குட்டி பசங்க அவங்க அப்பாவோட கடைக்கு போயிருக்காங்க. அவங்க அப்பா கடை என்னன்னா ஸ்பெக் ஷாப், கண்ணாடி கடை, அதாவது லென்ஸ் கடை அப்படின்னு சொல்லலாம். அங்க போய் இவங்க ரெண்டு பேரும் விளையாண்டு இருக்காங்க. இவங்க எதை வச்சு விளையாண்டாங்கன்னா, கான்கேவ் லென்ஸ் வச்சு விளையாண்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் ரெண்டு கான்கேவ் லென்ஸை எடுத்துக்கிட்டாங்க. ஒரு கான்கேவ் லென்ஸை அவங்க கண்ணுக்கிட்டையும், இன்னொரு கான்கேவ் லென்ஸை அவங்க கை எவ்வளோ தூரம் போகுது லென்த் அவ்வளோ தூரம் வச்சு அவங்க ஜன்னல் வழியாக பார்த்துருக்காங்க. அந்த ஜன்னல் வழியாக பார்க்கும்போது அவங்க ஏரியாவில் இருக்க ஒரு சர்ச், அந்த சர்ச்சோட டவர் மேல் பகுதி அவங்களுக்கு நல்லா கிளியராக கிட்டக்க தெரிஞ்சிருக்கு. அப்போதான் அவங்க ரியலைஸ் பண்ணாங்க, ரெண்டு கான்கேவ் லென்ஸை வச்சு பார்த்தா தூரமாக இருக்க பொருள் கிட்டக்கையும் பெருசாகவும் தெரியும்னு ரியலைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இவர் தாங்க ஹென்ஸ் லிபசி, அந்த ரெண்டு குட்டி பசங்களோட அப்பா. அதோட அந்த ஸ்பெக் ஷாப்பும் இவருது தான். அந்த ரெண்டு குட்டி பசங்க அவங்களோட ஐடியாவை இவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. இவர் குட்டி பசங்க தானே, அதில் என்ன இருக்கும் அப்படின்னு நினைக்காம அது ஒரு நல்ல விஷயமா எடுத்துக்கிட்டு அவரும் அந்த ஐடியாவை யூஸ் பண்ணி பார்த்துருக்குறாரு. அப்போ அவருக்கு ரிலைஸ் ஆகி அதை ஒரு டிவைஸாக பண்ணியிருக்கிறாரு. அந்த டிவைஸில் என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு டியூப் மாதிரி எடுத்து ரெண்டு கான்கேவ் லென்ஸையும் ஒரு எண்ட்லேயும் இன்னொரு எண்ட்லேயும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாரு. அதை விற்கணும்னு நினச்சிருக்கிறார் அண்ட் டச் ஆர்மிக்கு கொடுத்தாங்க. இதெல்லாம் வச்சு நான் சொன்னதையும் கூட்டி பெருக்கி அப்படிலாம் பார்த்தா சில பேர் நான் என்ன சொல்கிறேன்னு கண்டுபிடிச்சிட்டிங்க, சில பேருக்கு இதுதானே அப்படின்னு இருக்கும். அதுதான் டெலஸ்கோப். இந்த விஷயம் ஊர் முழுக்க பரவும் போது, பாப்புலரான டிவைஸ் ஆகும் போது 1609 மே மந்த் அப்போ வென்னஸ் அங்கே த இட்டாலியன் ஆஸ்ட்ரோனமர் அண்ட் ஃபிசிசிஸ்டான கலீலியோ கலீலி அந்த டிவைஸை பற்றி கேள்விப்பட்டார். அதை கேள்விப்பட்டனுமே, அடடா இப்படி ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு அவர் நினச்சி உடனே என்ன பண்ணார், குடுகுடன்னு ஓடி போய் பக்கத்தில் இருக்க பேடுவால அவரோட யூனிவர்சிட்டியில் இதே மாதிரியே ஒரு டெலிஸ்கோப் பண்ணார். அதில் என்ன பண்ணாருன்னா, 20 மேக்னிஃபை அதாவது பெருசாக காட்டுற மாதிரியும், 10 அது அவ்வளோ கிளியராக தெரிகிற மாதிரியும் அதை செம்மையாக உருவாக்குனார். சரி, அதை வச்சு என்ன பண்ணியிருப்பார், அவர் ஒரு ஆஸ்ட்ரோனமர் தானே, அதனால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணார்னா போய் சன்னை தான் பார்த்தார். அப்போ அதை பார்க்கும்போது அவருக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னா, நல்லா முகமெல்லாம் புள்ளி புள்ளி புள்ளியாக இருக்குங்கய்யா. அவருக்கு அந்த சன்ல ஸ்பாட்ஸ் தெரிஞ்சிருக்கு, அதாவது புள்ளிகள் அவ்வளோ நுணுக்கமா தெரிஞ்சிருக்கு. அந்த டெலஸ்கோப்பை அப்படியே திருப்பி வேற டைரக்ஷன்ல பார்த்தா ஜூபிட்டர் தெரிஞ்சிருக்கு. அந்த ஜூபிட்டர் கூடயே 4 சேட்டலைட் இருக்குன்னு அவருக்கு தெரிய வந்திருக்குது. அப்படியே அந்த டெலஸ்கோப்பில் பார்த்துட்டு இருக்கும் போது வீனஸில் ஃப்ரேசஸும் மூனில் மவுண்டெயின்ஸ் மாதிரி மேடு பள்ளங்கள் இருக்கிறத அவ்வளோ தெளிவாக அந்த டெலஸ்கோப் காட்டியிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இந்த விஷயத்தெல்லாம் மக்களுக்கு எப்படி தெரிய பார்த்தினாருனா, சிடேரியஸ் நன்ஷியஸ் அப்படிங்கிற ஒரு மெசேஞ்சர் ஒர்க் வழியாக அவர் மக்களுக்கு தெரியப்படுத்தினார். 1610 தான் இதை பப்ளிஷ் பண்ணார். இப்போல்லாம் நிறைய பாக்கெட் டெலிஸ்கோப் வந்துருச்சு, அதே மாதிரி என்கிட்டயும் ஒன்று இருக்கு, பார்க்குறீங்களா?
டெலிஸ்கோப் அப்படின்னாலே நம்மளுக்கு கலீலியோ தான் ஞாபகம் வரும். ஆனால் அந்த ரெண்டு குட்டி பசுங்க தான் இந்த மாதிரி செஞ்சுருப்பாங்க. நம்ம என்னைக்காவது நினச்சிருப்போமா? ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல. ஆமாம், சரி, எனக்கு தெரிஞ்ச வர டெலிஸ்கோப்பை பற்றி உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்லிட்டேன். வேற எதுனா இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சா எப்பயும் சொல்கிறது தான், கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது நான் என்ன சொல்ல போகிறேன்னா, சின்ன வயசில் நம்ம எல்லாரும் கிச்சன் பக்கம் போனாலே அத்தை மட்டும் பார்த்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஓடி வந்துடுவோம் பயந்து. அப்படி என்ன பயங்கரமான விஷயம்? அதுவும் கிச்சனில் நம்ம பயந்து ஓடுற மாதிரி என்ன இருக்குது அப்படி தானே நினைக்கிறீங்க? அதுதான் ஸ்டீம் டைஜஸ்டர். என்னது ஸ்டீமு டைஜஸ்டரா? அப்படி ஒன்று நான் கேள்விப்பட்டதே இல்லையே. எங்கள் அம்மாவுக்கு கூட தெரியாது போலையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இது தாங்க ஸ்டீம் டைஜஸ்டர். இதை பார்த்தா எனக்கு கொலாடி சண்டையில் யூஸ் பண்ணுற கொலா பைப் மாதிரியே தெரியுதுங்க. கொலா பைப்பெல்லாம் இது கிடையாதுங்க. ஸ்டீம் டைஜஸ்டர்னா நம்ம இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல ப்ரெஷர் குக்கர், அதை தான் நான் அப்படி சொன்னேன். எத்தனை பேர் சின்ன வயசில் ப்ரெஷர் குக்கரோட விசில் சத்தத்தை கேட்டு பயந்து ஓடிருக்கீங்க? இந்த மாதிரி ஃபன்னியான மொமெண்ட்லாம் உங்கள் வீட்டில் நடந்திருக்கும். அப்படி ஒரு மொமெண்ட் நடந்திருந்தா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் இந்த மாதிரி பயந்து ஓடிருக்கீங்கன்னு? நானும் சின்ன வயசில் நிறைய வட்டி பயந்து ஓடிருக்கேன். இதுக்கு ஒரு கதை இருக்குங்க. இவர் தான் டென்னிஸ் பாப்பின். இவர் ஒரு ஃப்ரெஞ்சு சயின்டிஸ்ட் அண்ட் இன்வென்டர் கூட. லண்டன் ராயல் சொசைட்டிக்கு ஒரு டிவைஸ் கொடுக்குறாரு. அதுக்கு அழகாக செம்மையாக ஒரு பேர் வைக்கிறாரு. அதுதான் டைஜஸ்டர். அப்போது அவங்களுக்கு அது கொடுக்கும்போது அந்த டிவைஸ் வெடிச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்போனா 1679 நடந்துச்சு அப்படின்னு ஒரு கதை சொல்கிறாங்க. அதோட அவர் இன்னும் ஒன்று கூட கண்டுபிடிச்சாரு. அதுதான் சேஃப்டி வால். நான் அதில் காட்டுறேன் பார்த்தீங்களா, குட்டியாக ஒரு ஹோல் மாதிரி, அதுதான் அந்த சேஃப்டி வால். அந்த சேஃப்டி வால் எதுக்குன்னா, குக்கருக்குள்ளே ரொம்ப ப்ரெஷர் இருக்கும் இல்லையா, அந்த ப்ரெஷரை கம்மி பண்ணுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஏர் வெளியில் வர்றது தான் அது. இல்லைன்னா குக்கர் வெடிச்சிடும். 1682 தான் டைஜஸ்டர்லேருந்து ஸ்டீம் டைஜஸ்டரை ரீஃபைன் வெர்ஷனாக மாற்றினாங்க. அது செம்மையாக குக் பண்ணும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுச்சு. எப்படின்னா, ஒரு போனை சமைக்கும் போது அந்த போன் அவ்வளோ சாஃப்டாகவும் டேஸ்டாகவும் அதோட நியூட்ரியஸ், அதாவது அதில் இருக்க சத்து கொஞ்சம் கூட வெளில போகாமல் அதிலே இருந்திருக்கு அப்படின்னு அது ப்ரூவ் பண்ணுச்சு. அதுக்கப்புறமா ராயல் சொசைட்டியில் டெமான்ஸ்ட்ரேஷன் டின்னர் அப்போ ஒரு கெஸ்ட் வந்திருந்தார். அவர் ஹார்டிகல்ச்சரலிஸ்ட், அதாவது தோட்டக்கலை நிபுணர் ஆன ஜான் எவெலின். அப்போது அவர்கிட்ட இருந்த ஒரு டைரியில் இந்த டைஜஸ்டர்லேருந்து சர்வ் பண்ண ஃபுட்டு தான் அவர் வாழ்க்கையிலே அவ்வளோ டேஸ்டாக டெலிஷியஸான ஃபுட்டை சாப்பிட்டதாக அதில் நோட் பண்ணார். டென்னிஸ் பாப்பின் மெடிசன் படிச்சிருக்கிறாரு. அவருக்கு ஃபுட் ப்ரிசர்வேஷனில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதனால தான் அவர் ஒரு நாள் ஒரு பாத்திரத்தை எடுத்து நல்லா டைட் பண்ணி பாயிலிங் பாயிண்டில் அதோட அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அதில் சமைச்சா ரொம்ப குயிக்காகவும் அதோட சத்து, அதோட சாஃப்ட்னஸ், அதோட ஃப்ளேவர் எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்னும் கண்டுபிடிச்சிருக்கிறாரு. சாஸ் பேனை விட ப்ரெஷர் குக்கரில் குக் பண்ணால் ஃபியூவல் கம்மியாக தான் எடுக்கப்படும்னு தெரிய வந்துச்சு. ஸோ ஸ்டீம் டைஜஸ்டரை பற்றி, அதாவது ப்ரெஷர் குக்கரை பற்றி எனக்கு தெரிஞ்ச வர எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு எதுனா அதை பற்றி தெரிஞ்சால் எப்படி சொல்கிறது தான், கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கடைசியாக நம்ம பார்க்க போகிறது இந்த பொருள் தாங்க. இதை பார்த்தோன்னே மாங்காய் ஊறுகாய் போட்டு வைக்கிற ஜாடி மாதிரி நடிச்சிடாதீங்க. ஸோ எல்லாம் ஒன்றால் இத ஊருக்கா சேர்த்து வைக்கிற ஜாடின்னு சொல்றதுக்கு பதிலா கரண்ட்டை சேமிச்சு வைக்கிற ஜாடின்னு சொல்லலாம். ஆமாங்க, இது ஒரு ஸ்டோரேஜ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லலாம். இதோட பேரு லெய்டன் ஜார். இதை எப்போ
கண்டுபிடிச்சாங்கன்னா 1745 தான் கண்டுபிடிச்சாங்க. யார் கண்டுபிடிச்சானா? பீட்டர் வான் முசன்பர்க் அப்படிங்கிறவரை தான் கண்டுபிடிச்சாரு. ஃபஸ்ட்டு வந்த லெய்டன் ஜார் எப்படி இருக்கும்னா, ஒரு கிளாஸ் ஜாரில் பாட்டமில் பிளேட் கெப்பாசிட்டர் பிளேஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றணும், அந்த ஜாரை காக்க வச்சு மூடணும், அந்த காக்கில் ஒரு ஒயர் செயினை தொங்க விடணும். அப்போது அந்த கெப்பாசிட்டர் என்ன பண்ணலாம், தண்ணியில் இருக்க எலக்ட்ரிசிட்டியை தூண்டும். அப்போ தூண்டும் போது அந்த எலக்ட்ரிசிட்டி அந்த ஒயர் செயினில் படும். ஸோ அப்போது அங்கே கரண்ட் பாஸ் ஆகிற ப்ராசஸ் நடக்கும். ஸோ மேலே இருக்க மெட்டல் பாலில் கரண்ட் பாஸ் ஆகிட்டுருக்கும். ஸோ அது வழியாக நம்ம எதுக்கு வேணால் கனெக்ட் பண்ணலாம். இதுதான் இதோட பேஸ் திங். இப்போது ஒரு பொருள் காட்டுறேன்ல, அது தாங்க கெப்பாசிட்டர். இது பிளேட் கெப்பாசிட்டர் கிடையாது, இந்த காலத்தில் நம்ம இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்க கெப்பாசிட்டர். இந்த மாதிரி கெப்பாசிட்டர் எதுக்கு பேசிக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, தண்ணி மோட்டருக்கும் ஃபேனுக்கும் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பெரிய கெப்பாசிட்டர் தண்ணி மோட்டருக்கும், இதுலேயே சைஸ் சின்னதாக இருக்கிறது ஃபேனுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. கெப்பாசிட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, இந்த கரண்ட்டோட எனர்ஜியை பவரை ஃபோர்ஸ் கொடுத்து தள்ளி கொடுக்கறதுக்கு தான் இந்த கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணுறாங்க. நீங்களே பாருங்கள், மோட்டர்லேயும் ஃபேன் விங்ஸ் இருக்குது, அண்ட் ஃபேன்லேயும் விங்ஸ் இருக்குது. அந்த விங்ஸை சுத்த வைக்கணும்னா ஃபோர்ஸ் வேணும் இல்லையா, அந்த ஃபோர்ஸுக்காக தான் இந்த கெப்பாசிட்டர். இதில் சார்ஜ் இறங்கிருச்சுன்னா ஃபேன் சுற்றுறது கம்மியாயிடும். ஸோ அதுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் கெப்பாசிட்டர் எவ்வளோ முக்கியம்னு. இந்த லெய்டன் ஜாரில் என்ன டெவலப் ஆயிருக்குன்னா, அதில் மெட்டல் கோட்டிங் இருக்காது, இதில் மெட்டல் கோட்டிங் இருக்கும். ஜாருக்கு வெளிலையும் ஜாருக்குள்ளேயும் மெட்டல் கோட்டிங் கொடுத்துருக்காங்க இதில். அண்ட் இது தான் உண்மையான லெய்டன் ஜார். எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த கரண்ட் பாஸை விம்ஷட் ஃப்ரிக்ஷன் மிஷின் வழியாக ஸ்டாட்டிக் சார்ஜை ஜென்ரேட் பண்ணுவாங்க. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குது. இதுக்கும் லெய்டன் ஜார் மெத்தடு தான் யூஸ் பண்ணி கரண்ட் பாஸ் பண்ணுவாங்க. அண்ட் இதை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல, எனக்கும் அப்படி தான் இருக்குது. அண்ட் அங்கே பார்த்தீங்களா கரண்ட் எப்படி பாஸ் ஆகுது, அது நம்ம கண்ணுக்கு தெரியுது. இந்த மாதிரி கரண்ட் பாஸ் ஆகுறதுனா நம்ம சின்ன வயசில் எஸ்பிடி எமர்ஜென்சி பவர் ரேஞ்சர் அப்படிங்கிறதுல தான் நிறையா பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே நிஜத்துலேயே பவர் ரேஞ்சர் மாதிரி விளாண்டுருக்காங்க. எல்லாம் பண்ணி டெஸ்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல் ஆனக்கப்புறம் இந்த கிரவுண்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறதுக்கெலாம் கரண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு இவர் முடிவு பண்ணியிருக்கிறாரு. அப்புறமா இவர் ஒன்று பண்ணார், என்ன பண்ணார் தெரியுமா, நம்ம இந்த கேப்டன் சொல்வார்ல, சாதாரண மனுஷன் கரண்ட்டை தொட்டாதான் சாக்கு அடிக்கும், நான் நரசிம்ம கரண்ட்டு என்ன தொட்டா கரண்ட்டுக்கே சாக்கு அடிக்கும், அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இவர் என்ன பண்ணியிருக்காரு, போய் வெறும் கையில் போய் அந்த லெய்டன் ஜாரை தொட்டிருக்காரு. அப்போ என்ன இருக்குது, செம்ம சாக்கு அடிச்சிருக்கு. இவர் அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காரு, என்ன தெரியுமா, அவரோட ஃப்ரெஞ்சு நேஷனான அந்த ப்ராமிசஸ் கூட இவ்வளோ உணர்ச்சி தரலை, எனக்கு இது அவ்வளோ உணர்ச்சி தந்திருக்கு இந்த லெய்டன் ஜார் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ்லாம் பண்ணியிருக்கிறாரு. த அமெரிக்கன் இன்வென்டரான பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் அந்த லெய்டன் ஜாரை என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, முஸ்டன்பர்க் ஓட வண்டர்ஃபுல் பாட்டில், அதாவது அற்புத பாட்டில் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த லெய்டன் ஜாரை ரொம்ப பெருசாக செஞ்சால் அதோட கெப்பாசிட்டி ஆஃப் பவர் ஒரு மனுஷனை கொல்ற அளவுக்கு அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. என்ன பொழப்பு, மனுஷன் இன்னைக்கு இருப்பான் நாளைக்கு இருப்பான், நாளை கழிச்சு நாளை கழிச்சு ஊருக்கு போடாமல் இருக்கேன். லெய்டன் ஜாரை பற்றி எனக்கு தெரிஞ்சவரை உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இதே மாதிரி இந்த மூணு விஷயத்தை பற்றியும் உங்களுக்கு எதனா தெரிஞ்சா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். என்னங்க இன்னைக்கு மூணு விஷயமும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா, சிரிச்சுக்கிட்டே சிந்திச்சிங்களா? இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் சிரிச்சுக்கிட்டே சிந்திக்கணும்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்கும் வர, this is signing off Snega. Bye bye, see you later.